தற்போது வந்த முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புயல் பாதிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய குழு தமிழகம் வந்திருக்கிறது. கஜா புயலால் டெல்டா மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு தென்னை மரங்கள் உட்பட பல பயிர்கள் சேதமடைந்திருக்கின்றன. இதை மத்திய அரசு தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று பல்வேறு எதிர்க்கட்சிகள் கோரிக்கை முன்வைத்த நிலையில் நேற்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் மோடியை சந்தித்து 15,000 கோடி ரூபாய் வழங்க வேண்டும், உடனடியாக 1,500 கோடி ரூபாயை விடுவித்து நிவாரண நிதியை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை மட்டுமல்லாமல் மத்திய குழுவை அனுப்பி ஆய்வு செய்து அதன் அறிக்கையை தங்களிடம் பிறப்பித்து உடனடியாக தங்களுக்கு நிவாரண உதவிகளை மத்திய அரசிடமிருந்து பெற்றுத்தர வேண்டும் என்று மோடியிடம் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் இன்று மத்திய குழு ஆய்வு செய்வதற்காக வருவார்கள் என்று அறிவித்த நிலையில் தற்போது புயல் பாதிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய குழு தமிழகம் வந்திருக்கிறது. புயல் பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக மத்திய குழு தமிழகம் தற்போது வந்திருக்கிறார்கள். இது குறித்தான முழு விவரங்களை பதிவு செய்வதற்காக எமது செய்தியாளர் ராஜசேகர் தொலைபேசி இணைப்பில் காத்துக் கொண்டிருக்கிறார். வணக்கம் ராஜசேகர், முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது கஜா புயலால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக மத்திய குழு தற்போது சென்னை வந்திருக்கிறது. அதாவது இந்த மத்திய குழுவானது மத்திய உள்துறை இணையமைச்சர் பிபின் பிகாரி மாலிக் அவருடைய தலைமையில் 4 பேர் கொண்ட இந்த குழு வந்து தற்போது சென்னை வந்திருக்கிறது. இந்நிலையில் இவர்களின் முதல் கட்டமாக நாளை காலை 10:30 அளவில் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை வந்து சந்திக்கிறார்கள். இவர்கள் அந்த முதலமைச்சரின் சந்திப்பிற்கு பின்னதாக அந்த முதலமைச்சரின் சந்திப்பின் போதே தமிழகத்தினுடைய வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பாக அளிக்கப்பட்டுள்ள அறிக்கையை பெற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் எவ்வாறு ஆய்வு செய்வது என்பது திட்டமிடப்படும். அதன் பின்னர் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் பாதிக்கப்பட்டுள்ள நாகை, தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை ஆகிய 4 மாவட்டங்களை இந்த மத்திய குழு முழுமையாக ஆய்வு செய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த 4 மாவட்டங்களை அந்த 4 பேரும் தனித்தனியாக சென்று ஆய்வு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மேலும் இந்த 4 மாவட்டங்களிலும் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று ஆய்வு செய்த பின்னர் அந்த அறிக்கையை மத்திய அரசிடம் சமர்ப்பித்து ஏற்கனவே தமிழக அரசு 15,000 கோடி இந்த புயல் பாதிப்பினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய புயல் பாதிப்பிற்கு நிவாரணமாக வழங்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்திருக்கிறது. இந்நிலையில் நேற்றைய தினம் பிரதமர் மோடியை சந்தித்த தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி 15,000 கோடி உடனடியாக மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். அவரிடம் வந்து வருவாய்த்துறை சமர்ப்பித்திருந்த அறிக்கையை அளித்து இந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தார். இந்நிலையில் இந்த மத்திய குழு இன்றைய தினம் வந்து வந்திருக்கிறார்கள். நாளை முதல்வரை சந்தித்த பிறகு அந்தந்த மாவட்டங்களுக்கு சென்ற தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, நாகை ஆகிய மாவட்டங்களுக்கு சென்று மத்திய குழு நேரில் ஆய்வு செய்து அவர்களுடைய அறிக்கையை அளித்த பின்னர் மத்திய அரசிடமிருந்து நிவாரண உதவிகள் வந்து கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 15,000 கோடி மத்திய அரசு வழங்கும் பட்சத்தில் உள்கட்டமைப்பு பணிகள் முழுவதுமாக சரி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராஜசேகர், இது குறித்தான முழு விவரங்களை பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.